ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, மருதாணி போட்டால் பாரு இந்த மாதிரி ரெட் கலர் ஆகுதுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஃபஸ்ட் நாள் வந்து மருதாணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் நாள் வந்து மருதாணி போட்டுட்டு இந்த மாதிரி ரெட்டாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த வேர்க்கால்களில் மட்டும்தான் அந்த நரைமுடி இருக்குது, மற்றபடி பார்த்திங்கன்னா லாங் ஹேரில் வந்து இல்லை. அதனால் அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு வந்து இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு செம்பு கம்பி மாதிரி மாறி இருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதையே வந்து மறுபடியும் நான் அவரி இலை பொடி வந்து போட்டால் கருப்பாக மாறும்னு சொன்னால், இல்லை எங்களுக்கு வந்து மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவங்களுக்காக தான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அவரி இலை மட்டும் போடாமல் மறுபடியும் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சேர்த்து போட போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நேச்சுரலான அந்த கருப்பு கலர் வந்து அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு 10-15 நாளைக்கு வந்து கலர் வந்து நல்லாவே நீடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப் ஒன் ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது நல்லா ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு, இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து மருதாணி போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து எப்படி போட்டால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கருப்பாகும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். வாங்க போய் இப்போ எப்படி இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டீ டிகாசன் வந்து ரெடி பண்ணணுங்க. டீ டிகாசனில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து காப்பித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் டீத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கலர் வந்து நல்லா உங்களுக்கு திக்காக டார்க் ப்ரௌனாக வந்து நல்லா கிடைக்குது. பார்த்தீங்களா, இதை நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. அந்த டீத்தூளும் அந்த காப்பித்தூளும் நல்லா வேகையில் திக்காசன் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இது போடுறப்ப நீங்கள் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், ஒரு துளி மட்டும் சால்ட்டு போட்டுருங்க. ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு போட்டுருங்க. இது வந்து கலர் நல்லா எடுத்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் டார்க் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா முடியில் வந்து பிடிச்சிக்கும். கலர் ரொம்ப நாளைக்கு வந்து நிலைக்கிற மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த உப்பு. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சால்ட்டு. இப்போ இது நல்லா டிகாசன் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டுங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவரி இலை பொடி ஒன்று உங்கள் முடிக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் வந்து அவரி இலை பொடி எடுத்துருக்கேன். நீங்கள் 3 எடுத்துக்கலாம். 3ல் 1 பங்கு வந்து நம்ம வேறு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சேர்த்து போகிறோம். அவரி இலை பொடி கண்டிப்பாக ஒரிஜினலான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி நல்லா க்ரீன் ஷேடாக கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அவரி இலை பொடி வாங்கினீங்க அப்படின்னா காற்று போகாமல் நல்லா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காற்று போச்சு அப்படின்னா அந்த கலரும் போயிடும், உங்களுக்கு அந்த நேச்சுரலான ரிசல்ட் வந்து கிடைக்காது. நல்லா வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மருதாணி பொடி கண்டிப்பாக 2வது நாளும் மருதாணி பொடி 1 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. ஓகேங்களா, இப்போ 3ல் 1 பங்கு தான் நம்ம வந்து மருதாணி இலை பொடி வந்து சேர்த்துருக்கோம். இது கூடவே நம்ம கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லையா, வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுட்ரு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேங்க. உங்களுக்கு வந்து பிரிங்கிராஜ் பவுட்ருன்னு சொல்லுவோம். கரிசலாங்கண்ணினா என்னென்னு கேட்பீங்க. இந்த மாதிரி வெள்ளைப்பூ போட்டிருக்கணும், வெள்ளை கரிசலாங்கண்ணி, பிரிங்கிராஜ் பவுடர்னு சொல்லுவோம். இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து இதில் இப்போ 1 டீஸ்பூன் வந்து நான் பிரிங்கிராஜ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடர் வந்து அவரியில பொடி வந்து நல்லா ஒரு கருநீல கலரில் கிடைக்கும். இது மருதாணி வந்து ஒரு ரெட்டு ஷேடாக ப்ரௌன் ஷேடாக கிடைக்கும். இந்த கரிசலாங்கண்ணி அடர் கருப்பு கொடுக்கும். இது 3 நீங்கள் மிக்ஸ் பண்ணி 2வது நாள் வந்து போட்டிங்கன்னா எப்படி கருப்பாகுதுன்னு மட்டும் நம்ம முடி பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இண்டிகோ பவுடர் மட்டும் போட்டீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அரிப்புத்தன்மை கூட கொடுக்கும். அலர்ஜி மாதிரி ஒரு அரிப்புத்தன்மை கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் மருதாணியும் கரிசலாங்கண்ணி பொடியும் வந்து சேர்த்து போடுங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வராது. இது நீங்கள் 2வது நாள் இது வந்து ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் தேவை கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இண்டிகோ பவுடரை, ஏன்னா இது வந்து பேஸ்ட்டை கலந்ததே நம்ம தலையில் அப்ளை பண்ணிடணும். ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற டிக்கஸ்னால் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சூடாக இருக்கிலேயே வந்து ஊற்றிடுங்க. வந்து நான் ஓரளவுக்கு வெது வெதுப்பானதே வந்து ஊற்றி நான் சூடாக சூடவே வந்து ஊற்றிட்டேங்க. ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து கூலிங் பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மருதாணி வந்து கொஞ்சம் இந்த சூடுலேயே வந்து வெந்துடும் இல்லையா, அதனால் வந்து தலைவலி பிரச்சனை கொஞ்சம் வராமல் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து
சைட் எஃபெக்ட் பிரச்சனை வந்து குறைச்சிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு மருதாணி போட்டாலே சளி பிடிக்குது அப்படிங்கிறீங்க, அது மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் சூடான தண்ணியில் வந்து கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு, சுட சுட ஊற்றிட்டேன் நான். இன்னும் கொஞ்சம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு கண்டிஷனுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அந்த அளவு பேஸ்ட்டு கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் பேஸ்ட் எந்த கலரில் நல்லா மாறி இருக்குன்னு. கண்டிப்பாக கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா பேஸ்ட் கண்டிஷன் கொண்டு வந்துடுங்க. டீத்தூள் டிக்காசன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணிக்கோங்க, தண்ணி வந்து சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காம தான் இங்கே டிக்காசன்லேயே வந்து ரெடி பண்ணி போடுங்க. இந்த டீத்தூள் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு கருமையான முடியாக வந்து மாற்றி கொடுக்கும். ஒயிட் ஹேர் இருந்தால் வெறும் டீத்தூள் மட்டுமே நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நரை முடி பிரச்சனை டோட்டலாக வந்து கம்ப்ளீட் ஆகும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, சூப்பரான பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வெயிட்டிங்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லைங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தலையில் போட்டுக்கலாம். ஏன்னா இண்டிகோ பவுடர் வந்து நீங்கள் கலந்துட்டாவே நீங்கள் தலையில் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுறோம். சூப்பரான கண்டிஷனில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், இது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தலையில் போட்டாலும் வந்து கீழே ஒழுகாமல் இருக்கும். இது கரெக்டான கண்டிஷன், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கையில் ஒரு கவர் மாதிரி போட்டுட்டு தான் பண்ண போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து அவரி இலை பொடி கண்டிப்பாக கலர் வந்து பிடிக்கும். மருதாணியும் போட்டுக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸு கவரு அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கலந்து வச்சதை ஒரு 1 நிமிஷம் விட்டதே வந்து நல்லா கருப்பாக கலர் மாறுது பார்த்தீங்களா. இதை நம்ம தலையில் வந்து அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கேரி பேக் கவர்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வாங்கி போட்டுக்கோங்க. நம்ம டை வந்து எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டோம்னா கைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இப்போ தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே இடத்துல இந்த ரெட் கலராக இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி போடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கால்களில் தான் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும்தான் நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். நல்லா வெது வெதுப்பாக இருக்குதுங்க, நல்லா கொஞ்சம் சூட்டோடு போட்டோம் இல்லையா, நல்லா வெது வெதுன்னு இருக்குது. இந்த மாதிரி வந்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப் இல்லாமல் கரெக்டாக வரும். நான் வந்து அந்த வேர்க்காலில் மட்டும்தான் போட்டுட்டு வரேன். நீங்கள் முடி ஃபுல்லாக போடுறதுனால நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் கடைசியில் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத டோட்டலாக வந்து முடிக்க எல்லா பக்கமும் வந்து போட்டுருவேன். இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு முடி வந்து சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி பிரித்தா முடி வந்து சிக்கு இல்லாமல் வரும். இதே மாதிரி இப்போ எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேர்க்காலுகளை மட்டும் பிரித்து ஃபுல்லாக நான் வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேர் அந்தந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு, நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நம்ம காலையில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம போட்டது நல்லா ரெட்டாக நல்லா வெள்ளை கலராக வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பீதாக எடுத்து காமிக்கிறேன். நல்லாவே நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. அந்த ரெட்டே வந்து இல்லை, கரெக்டாக ரெட் இல்லாமல் நல்லா கருப்பாக மாறிடுச்சு சுத்தமாகவே. ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறப்போ நல்லாவே வந்து ரெட்டாக இருந்துச்சு, டோட்டலாக நல்லா கருப்பாயிருச்சு. இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் தான் வச்சுருந்தேன் நான் போட்டு. நீங்கள் ஒரு மணி நேரம்லாம் வச்சிங்கன்னா இன்னுமே கலர் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வாரத்தில் 2-3 ட்ரிப்பு வந்து அதிகமாக இருக்கிறப்ப போட்டுகிட்டே வர்றப்போ உங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகும், நல்லாவே நிறைய முடி வந்து கருப்பாயிரும். ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இருக்கிற மீதி ஏதாவது 1-2 வந்து நம்மளுக்கு வந்து சப்போஸு
கலர் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ட்ரிப்பு நீங்கள் வந்து போடுறப்ப நல்லா சூப்பராகவே கலர் மாறிடும். நீங்கள் ரெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இனிமேல் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை வந்து நீங்கள் இதை பயன்படுத்துங்க, ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பாய் பாய்.